இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி இருக்க மரத்தில் வந்து நிறைய கிளிகள் குருவிகள் வந்து பழத்தையெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதையெல்லாம் பறிக்கலை. ஏன்னா சரி அது வாயில்லா ஜீவன்கள் சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து விட்டாச்சு. அதுவும் வந்து நல்லா சாப்பிட்டு அணில் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம மார்னிங் வந்து சரி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நம்ம கிளம்பியாச்சு. வந்து தான் வந்து சமையல் எல்லாமே வந்து செய்யணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போகிற வேலை முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் வந்து வந்துட்டு அப்புறம் தான் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம என்ன குழம்பு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகக்காய் வந்து ஆயில் விட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுட்ருக்குறோம். வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா புளி நல்லா அந்த அதோடய கசப்புத்தன்மை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை ஊற்றியாச்சு. ஊற்றி புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஊற்றி அதை வந்து வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு, அரைச்சி வச்சாச்சு. சாப்பாடு அரைச்சி வச்சுட்டு இது பண்ணணும். அது பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு வந்து சட்னிக்கு தாக தான் கொள்ளு. காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய கொள்ளு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து விசில் வந்துருச்சு, பாகக்காயும் இதாயிருச்சு. அதுக்கு புளியும் ஊற்றியாச்சு. நல்லா திக்காக கிரேவி ரெடி ஆகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து விசில்ஸ் எல்லாம் அடங்கி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பச்சை வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி புளி எல்லாமே ஆட் பண்ணி சட்னியை அரைச்சிட வேண்டிதான். அவ்வளோதான் இது. அதில் இருக்க தண்ணியை எடுத்து ரசம் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கு வந்து ரொம்ப நல்லது கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னிக்காக வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்து ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. தண்ணி ஊற்றி சாப்பாட்டுக்காக இது பண்ணியிருந்தோம். இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பாதியை வந்து சட்னியை அரைச்சிட்டு பாதியை வந்து கொள்ளு குழம்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொள்ளு குழம்பாக இது பண்ணிட்டோம். தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நியூஸில் வந்து தேதிமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டதாக வந்து நியூஸில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்காக வந்து டிவியில் அந்த இது ஓடிட்டு இருந்துச்சு. டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதினா சட்னியை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்க புதினா தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வணக்கி விட்டோம். வணக்கி விட்டு அதில் இருக்க புதினாலேயே வந்து சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. புதினா வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் வெண்டங்காய் இருந்துச்சு, வெண்டங்காயில் புளிக்குழம்பு வச்சிடலாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம வீட்டில் குழம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா வெண்டங்காய் புளிக்குழம்பு இல்லைன்னா கத்திரிக்காய் குழம்பு ஆர் பீக்கங்காய் குழம்பு, அப்படி இல்லை அப்படின்னா புதினா சட்னி. ஏன்னா இதுதான் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது. இயற்கையாகவே நம்மக்கிட்ட எந்த ஒரு மருந்து ஹெர்பிசைட்ஸ் ஆட் பண்ணாமல் நம்ம தோட்டத்திலிருந்து செய்கிற காய்ச்சி அதிலேயே நம்ம வாஷ் பண்ணி நம்ம செய்கிற காய்கள், எந்த ஒரு இது கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது இலைகள் தலைகளில் வந்து புழு ஏதாவது வச்சிச்சு அப்படின்னா அந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மிளகாய் காட்டு பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த பவுடரை வந்து அடித்து விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா பூச்சி புழுக்கள் எல்லாமே வந்து இறந்துடும். இலைகளில் வந்து புழு எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால் வந்து காய வச்சுருந்தோம். அதை வந்து அளந்து ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் பாலில் வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஒரு டம்ளர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரெடியானதுக்கப்புறம் வந்து பால் இந்த பால் காஞ்சிருச்சு. அதை எடுத்து நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஆற்றி எடுத்துக்கிட்டோம் குடிக்கிறக்காக. பார்க்குறக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்வேட்டா மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிற டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணி நம்ம வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பால் குடிச்சிட்டு நம்ம வந்து நைட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு போகியாச்சு. அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்திருச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் தான் வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் வாங்கினது அப்படியே இருந்துச்சு. இந்த வீக் மார்க்கெட் போகிறனாலும் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வீக் மார்க்கெட் போகலை. ஸோ லாஸ்ட் வீக்கில் வாங்கினதில் அதிலேயே வந்து முட்டைக்கோஸ் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியெல்லாம் வணக்கி விட்டாச்சு. டைட்டிலே பார்த்துருப்பீங்க, முட்டைக்கோஸ் பிரியாணி தான் வந்து டைட்டிலே கொடுத்துருப்பேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். தக்காளி மாதிரியே ஆட் பண்ணி அதில் முட்டைக்கோஸை ஆட் பண்ணிவிட்டு தயிர் இருந்துச்சுன்னா தயிர் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் தக்காளி சாப்பாடு மாதிரியே செஞ்சிடணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிடுறோம், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் தக்காளி சாப்பாடு மாதிரியே தான். லாஸ்ட்டாக புதினா இலை கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா தூவி விட்டு, கருவேப்பிலை எல்லாமே பச்சை கருவேப்பிலை வந்து கடைசியாக தூவணும், தூவி விட்டு அடுப்பை வந்து வச்சு விசில் போட்டுடணும். சாப்பாடு வந்து ரெடியாயிரும், அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான இது, பேச்சுலருக்கெல்லாம் ஒரு ஈஸியான ரெசிபி. அடுத்த வீடியோவில் பார்க்குற டாட்டா.